ஹலோ, நான் போதிராஜ் பொட்டிக்கிலேருந்து. ஹலோ, கேக்குறீங்களா? கேக்கு, சொல்லுங்க சார். நான் போதிராஜ் பொட்டிக்கிலேருந்து பொன்னம்மா பேசுறேன் சார். யாருங்க? போதிராஜ் பொட்டி ஷாப் சார். சொல்லுங்க சார், சொல்லுங்க. போதிராஜ் பொட்டிக்கிலேருந்து பொன்னம்மா பேசுறேன். வருது. நிஷாவுக்கு நம்பர் கடிச்சா பார்த்தா யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் நம்ம கடைகிட்ட உங்க நம்பரையும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நம்பர்ல அந்த நம்பருக்கு கால் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்தாங்க. சரி, அந்த நம்பருக்கு நாங்க கால் பண்ணோம் சார். ஓ, அப்படிங்களா? ஆமா சார். உங்களுக்கு பேமெண்ட் தரணுமா? பேமெண்ட் தரணும் சார். அவங்க ஏன்னா பழைய படையில புது புது வாங்கிட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம சேல்ஸ்மேன் செண்பகராஜ் வந்து ரொம்ப புலமிட்டாரு. ஏன்னா அவங்களால வந்து நாங்க ஒரு வாரமா வந்து கடையில வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் செண்பகராஜுக்கும் எங்க ஓனர் ஓமலிங்கத்துக்கும் பெரிய சண்டை. தெரியாத தெரியுதுல்ல, அவங்க என்ன பண்ணாலும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். இப்ப கடை உள்ள போய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? ஹலோ, நீங்க சொல்ற மாதிரி நாங்க கடன் வாங்க எல்லாம் கிடையாதுங்க. நாங்க இங்க பாருங்க, 1500 ரூபாய், 2000 ரூபாய், 4 ரூபாய், 5 ரூபாய்க்கு மேல எடுக்க மாட்டாங்க. சரியா? அதுக்கு நான் பே பண்ணிடுவேன். யாரு எங்க எடுத்தாலும் சரி, அதுக்கு வந்துட்டு என்கிட்ட சொல்லாம எடுக்கவும் மாட்டாங்க. நீங்க பக்கத்து வீட்டு கூடியில காயறது எடுத்து வந்து கொடுப்பீங்களா? எனக்கு இல்ல, நீங்க வந்து பேசுறது வந்து சரியில்லை. இப்படி பாருங்க, பெட்டி கேஸ் போட்டுட்டு பெட்டி எடுத்து அந்த வீட்டுல வர. இங்க பாருங்க மிஸ்டர், நான் உங்க மேல பெட்டி கேஸ் மிஸ்டர் ஒரு ஹைகோர்ட் பாருங்க. நீங்க வந்து சந்தையார்பேட்டை ஃபுட் கோர்ட்ல போய் கூட பாருங்க, அது பிரச்சனை கிடையாது. நான் பெட்டி கேஸ் போட்டேன்னா லூஸ் எங்க ஒய்ஃபோட பெரிய லூஸ் கிடையாதுங்கண்ணா. யாரு என்ன பண்றாங்க பாக்கவே முடியல நீங்க வேணா பாருங்க. அதுதாங்க, நீங்க கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, கோர்ட்டு மூலமா எல்லாரும் வந்தாங்க. நீங்க கோர்ட்டு மூலமா பேசிக்கங்க, என் வக்கீல் உங்கள்ட்ட பேசுவாப்ல. சரியா? வக்கீல் வச்சிருந்தீங்க என்ன பிரச்சனை பண்றதுன்னு ஆளா? நீங்க உங்க வக்கீல் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை பண்றதா உங்க வேலையா? எல்லாருக்கும் கம்மாட்டி வரதா வேலையா?
ஆமா இந்த மாதிரி ஆட்கள் வந்துட்டு நிறைய பேர் இருக்கிறப்ப நான் எனக்கு எங்க சேர்த்துக்கு நாங்க ஒரு வக்கீல் வச்சுக்கிறது தப்பு இல்ல இல்ல எங்க என்ன எங்க வக்கீல் வச்சு இந்த மாதிரி எல்லாம் கட்டப்பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்களா எங்க பார்த்தாலும் புடவை வாங்கிட்டு காசு நான் கட்டப்பஞ்சாயத்து பண்றேன்னு அவங்ககிட்ட சொன்னா நீங்க எல்லாம் ஏன் புதுசு புதுசா ஒன்னு கட்டப்பஞ்சாயத்து பண்ணல உங்க பொண்டாட்டியை கட்டிட்டு எங்க எல்லாத்தையும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தெரியுது கட்ட பஞ்சாயத்துலாம் நீங்க பண்ணுங்க உங்க பொண்டாட்டியை கட்டிட்டு எங்க எல்லாத்தையும் நீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க தளபதி நான் காசு தர முடியாது உங்களால என்னங்க பண்ண முடியும் காசு தர முடியும் என்ன பண்ண முடியுமா அவ்வளவு பெரிய ஆளாங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு என்ன மிஸ்டர் வேணும் கேளுங்க எனக்கு 99,910 வேணும் ஹலோ ஹலோ என்னங்க சும்மா தேவையில்லாத என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க என்ன என்ன தேவையில்லாம பேச என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க என்ன பண்ணீங்க நீங்க பாருங்க நான் சொல்ல மாட்டேன் சும்மா ஏதாவது நோண்டிட்டு இருக்காதீங்க வாயை வாங்கினதே உங்க வைப்பு உங்கள்ட்ட சொல்லல நீங்க என்ன சொல்ல மாட்டேங்கிறது என்னது எனக்கு ஹலோ புடவையெல்லாம் வாங்க கிடையாது வாங்கிருந்தாக்க எங்க வீட்டு பீரோல தானே இருக்கும் கிடையாது எனக்கு நீங்க என்ன என்ன சிரிக்கிற மாமா ஹலோ நான் பேசுறேன் நீங்க hey,